ஓம் சாந்தி பதினேழு ஆறு இரண்டாயிரத்தி இருபது இன்றைக்கான காலை முரளியில் அனைத்து தர்மங்களின் ஒரே இறைவனான நம்முடைய சிவ தந்தை இப்போது ஞானத்தை கூறிக்கொண்டிருக்கின்றார் அவர் கூறும் ஞானத்தை தான் நாம் முரளி என்று கூறுகின்றோம் அவர் கூறும் முரளியை நாம் இப்போது கேட்போம் நமது இனிமையான தந்தை கூறுகின்றார் இனிமையான குழந்தைகளே நீங்கள் தந்தையின் நினைவில் இருப்பீர்களானால் தூரத்தில் இருந்தாலும் தந்தையின் அருகாமையிலே இருக்கின்றீர்கள் நீங்கள் நினைவினால் கூடவே இருப்பதன் அனுபவமும் உங்களுக்கு ஏற்படுகின்றது மேலும் உங்களுடைய பல பிறவிகளின் விகர்மங்களும் அதாவது பாவங்களும் வினாசமாகின்றன என்று நம்முடைய சிவத்தந்தை கூறுகின்றார் கேள்வி வெகு தொலைவிலிருந்து வந்துள்ள குழந்தைகளை தொலைநோக்கு பார்வையுள்ளவர்களாக்குவதற்கான எந்த ஒரு ஞானத்தை தருகின்றார் பதில் ஆத்மா எப்படி இந்த காலச்சக்கரத்தில் பலவிதமான வர்ணங்களில் வருகிறது என்பதை ஞானத்தை தூர தேசத்திலிருந்து பாபாதான் தருகின்றார் நாம் அறிகின்றோம் இப்போது நாம் பிராமண தர்மத்தனவர்களாக இருக்கின்றோம் இதற்கு முன் இந்த ஞானம் இல்லாமல் இருந்தபோது சூத்திர தர்மத்தினராகத்தான் நாம் இருந்தோம் அதற்கு முன்னால் நாம் வைசிய தர்மத்தினராக இருந்தோம் தூரத்தேரு தூரதேசத்தில் வசிப்பவராகிய நம்முடைய இறை தந்தை வந்து இந்த தூரதேசத்திலிருந்து நாம் ஆவதற்கான ஞானத்தை குழந்தைகளுக்கு கொடுக்கின்றார் பாடல் யார் தலைவனோடு கூடவே இருக்கிறார்களோ அவர்கள் அப்படி என்று ஒரு ஆன்மீக பாடல் கூட இருக்கின்றது யார் தலைவனோடு கூடவே இருக்கிறார்களோ என்ற பாடல் கூட இருக்கின்றது ஓம் சாந்தி யார் ஞானக்கடலோடு கூடவே இருக்கின்றார்களோ அவர்களுக்கு ஞானமலை அதாவது நாம் தந்தையோடு கூடவே இருக்கின்றோமா இல்லையா வெளிநாட்டிலே நாம் இருந்தாலும் சரி இங்கே உள்நாட்டிலே நாம் இருந்தாலும் சரி கூடவே இருக்கின்றீர்கள் நினைவோ தானே எந்த குழந்தைகளெல்லாம் நினைவில் தந்தையின் நினைவிலே இருக்கின்றார்களோ அவர்கள் சதா கூடவே இருக்கின்றனர் நினைவில் இருப்பதால் கூடவே இருக்கின்றனர் மேலும் அவர்களுடைய பாவங்கள் விநாசமாகின்றன பிறகு அவர்கள் விகர்மங்களை வென்ற விகர்மஜித் சகாப்தம் ஆரம்பமாகின்றது பிறகு எப்போது இராவணராஜ்யம் இருக்கிறதோ அப்போது சொல்கின்றார்கள் ராஜா விக்ரமாதித்தரின் சகாப்தம் என்று அது விகர்மாஜித் இது விகர்மம் செய்யக்கூடிய இப்போது நாம் விகர்மாஜித் ஆகி கொண்டிருக்கின்றோம் பிறகு நாம் விகாரமற்றவர்களாக ஆகிவிடுவோம் இந்த சமயம் அனைவருமே அதிவிகாரிகளாக உள்ளார்கள் யாருக்குமே தங்களின் தர்மத்தை பற்றி தெரியாது இன்று பாபா ஒரு சின்ன கேள்வியை கேட்கின்றார் சக்தியுகத்திலே தேவதைகள் நாம் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்கள் எனவே அறிந்திருந்தார்களா எப்படி நாம் நினைவு நினைக்கின்றோமோ நாம் இந்து தர்மத்தினர் என்று சிலர் சொல்வார்கள் நாங்கள் கிறிஸ்துவ தர்மத்தினர் என்று அதுபோல் அங்கே தேவதைகள் தங்களை தேவி தேவதா தர்மத்தினர் என உணர்ந்திருந்தார்களா சிந்தனைக்கான விஷயமில்லையா அங்கே வேறு எந்த ஒரு தர்மமும் கிடையாது ஒரே ஒரு தர்மம்தான் அங்கே சொர்க்கத்திலே இருந்தது அதுதான் ஆதிசனாதன தேவி தேவதா தர்மமாகும் நாம் இன்ன தர்மத்தினர் என உணர்வதற்கு இங்கே அநேக தர்மங்கள் உள்ளன இக்கலியுகத்திலே ஆகையினால் அறிமுகம் கொடுப்பதற்காக தனித்தனி பெயர்களை வைத்துள்ளார்கள் ஆனால் சக்தியுகத்திலோ அங்கே இருப்பதோ ஒரே ஒரு தர்மம் அதனால் சொல்வதற்கான தேவையில்லை நாம் இந்த தர்மத்தை சேர்ந்தவர்கள் என சொல்வதற்கு ஏதோ ஒரு தர்மம் உள்ளது அதனுடைய ராஜ்யம்தான் இது என்று அவர்களுக்கு தெரியவே செய்யாது இப்போது நாம் அறிகின்றோம் நாம் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தினர்களாக இருந்தோம் என்று தேவி தேவதா என வேறு யாரையும் சொல்ல முடியாது பதீதமாக இருப்பதால் தங்களை தேவதா என சொல்லிக்கொள்ள முடிவதில்லை அங்கே இது போன்ற எந்த ஒரு விஷயமும் இருப்பதில்லை கலியுகத்தை போன்று எந்த ஒரு இன்னலும் சக்தியுகத்திலே இருப்பதில்லை அதனால்தான் அதனை சொர்க்கம் என்று கூறுகின்றோம் யாரோடும் ஒப்பிட முடியாது இப்போது நாம் சங்கம யுகத்திலே இருக்கின்றோம் நாம் அறிகின்றோம் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் மீண்டும் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கின்றது அங்கோ தர்மத்தின் விஷயமே கிடையாது அங்கே இருப்பதே ஒரே ஒரு தர்மம்தான் இதுவும் குழந்தைகளுக்கு இப்போது புரிய வைக்கப்படுகின்றது மகா பிரளயம் நடைபெறும் அதாவது எதுவுமே இல்லாமல் போய்விடும் இப்போது கிடைக்கின்ற எந்த வசதிகளும் அப்போது கிடைக்காமல் போய்விடும் மகா பிரளயத்தின் போது என்பது கூட தவறாகிவிடுகின்றது பாபா அமர்ந்து வந்து நமக்கு புரிய வைக்கின்றார் சரியது என்று சாஸ்திரங்களிலோ நீர்மய நீர்மயமாகிவிடும் என காட்டப்பட்டுள்ளது அதாவது உலகம் அனைத்தும் நீர்மயமாக்கப்பட்டுவிடும் என்று காட்டப்பட்டிருக்கின்றது பாபா புரிய வைக்கின்றார் பாரதத்தை தவிர மற்றதெல்லாமே கடல் மட்டத்திற்கு கீழே சென்றுவிடும் நீரால் சூழப்பட்டுவிடும் இவ்வளவு பெரிய சிருஷ்டி என்ன செய்யும் ஒரு பாரதத்திலேயே பாருங்கள் எவ்வளவு கிராமங்கள் முதலில் காடாக உள்ளது பிறகு விருத்தியாகி கொண்டே போகிறது அங்கோ ஆ சொர்க்கத்திலோ ஆதிசனாதன தேவி தேவதா தர்மத்தைச் சேர்ந்த நாம் மட்டுமே இருப்போம் இதை பிராமண குழந்தைகளாகிய நாம் புத்தியிலே தாரணை செய்து வைக்கிறார்கள் இப்போது நாம் அறிகின்றோம் உயர்ந்தவரிலும் உயர்ந்தவான உயர்ந்தவரிலும் உயர்ந்தவரான நம்முடைய சிவத்தந்தை யார் அவருக்கு ஏன் நாம் பூஜை செய்யப்படுகின்றது எருக்கம்பூ அரளிப்பூ முதலியவற்றால் ஏன் அர்ச்சனை செய்கிறார்கள் அவரோ நிராகாரர் இல்லையா அவர் பெயர் வடிவத்திற்கு அப்பாற்பட்டவர் என சொல்கின்றார்கள் ஆனால் பெயர் வடிவத்திற்கு அப்பாற்பட்ட பொருள் என்பது எதுவும் கிடையாது அப்படியானால் ஏன் அவருக்கு பூ முதலியவற்றை போடுகிறார்கள் முதல் முதலில் பூஜை அவருக்கு நடைபெறுகின்றது கோவில்களும் அவருக்காகத்தான் முதன் முதலில் கோவில்கள் உருவாகின்றன ஏனென்றால் பாரதத்தின் மற்றும் முழு உலகத்தின் குழந்தைகளுக்கு சேவை செய்கின்றவர் நம்முடைய சிவத்தந்தையாவார் மனிதர்களுக்குத்தான் சேவை செய்யப்படுகின்றதில்லையா இந்த சமயம் நாம் நம்மை தேவி தேவதா தர்மத்தினர் என சொல்லி கொள்ள முடியாது ஏனென்றால் இது இராவணனுடைய கலியுகமாகும் நாம் இப்போது நமக்கு தெரியவே செய்யாது நாம் தேவி தேவதா தர்மத்தினராக இருந்தோம் இப்போது மீண்டும் நாம் அப்படி தேவி தேவதா தர்மத்தினராக தூய்மையாக ஆகி கொண்டிருக்கின்றோம் இப்போது நம்முடைய இறை தந்தை நமக்கு புரிய வைத்து கொண்டிருக்கின்றார் என்றால் மற்றவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் நமக்கு கிடைத்த இந்த ஞானத்தை பலருக்கும் நாம் இந்த யூடியூப் வாயிலாக தெரியப்படுத்த வேண்டும் இந்த ஞானத்தை நமக்கு பாபாவை தவிர வேறு யாருமே தர முடியாது அவரைத்தான் நாம் சொல்கின்றோம் ஞானக்கடல் அன்புக்கடல் என்று நம்முடைய இறை தந்தையை தான் கூறுகின்றோம் அவர்தான் அன்பு நிறைந்தவராகவும் ஞானம் நிறைந்தவராகவும் படைப்பவர் மற்றும் படைப்பு பற்றி ரிஷி முதலியானோர் யாருக்குமே தெரியாது யாருக்குமே தெரியாது தெரியாது என்றும் அவர்கள் சொல்லி சென்றுள்ளார்கள் எப்படி சிறு குழந்தைகளுக்கு ஞானம் உள்ளதா என்ன எப்படி பெரியவர்களாக ஆகிக்கொண்டே செல்கின்றனரோ புத்தி திறந்து முதிர்ச்சி அடைந்து கொண்டே செல்லும் புத்தியில் வந்து கொண்டே இருக்கும் வெளிநாடு எங்கே உள்ளது இது எங்கே என்பதெல்லாம் குழந்தைகளாகிய நாமும் பஸ்டில் முதலில் இந்த எல்லையற்ற ஞானத்தை பற்றி எதுவுமே அறியாமல் தான் இருந்தோம் இதையும் சொல்கின்றார்கள் நாங்கள் சாஸ்திரங்கள் முதலியவற்றை படித்திருந்த போதிலும் எதுவும் புரியாமல் தான் இருந்தோம் மனிதர்கள்தான் இந்த டிராமாவில் நடிகர்கள் அல்லவா முழு விளையாட்டு இந்த விஷயங்களை வைத்து உருவாக்கப்பட்டுள்ளது பாரதத்தின் தோல்வி மற்றும் பாரதத்தின் வெற்றி பாரதத்தில் சக்தியுக ஆரம்பத்தில் பவித்திர தர்மம் இருந்தது இந்த சமயமும் அப்பவித்ர தர்மம் அதாவது பவித்திரமாக இருந்த தர்மம் இப்ப அபவித்திரமாக தூய்மையற்ற தர்மமாக ஆகிவிட்டது அபவித்ராவின் காரணத்தால் தங்கதை தேவதை என சொல்லிக்கொள்ள முடிவதில்லை தூய்மையாக இருந்த தேவதை தர்மம்தான் இப்போது தூய்மை இழந்து விட்டதால் அப்படி தூய்மையான தர்மம் என்று சொல்லிக்கொள்வதில்லை கொள்வதில்லை பிறகும் கூட ஸ்ரீ ஸ்ரீ என பெயர் வைத்துக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் ஆனால் ஸ்ரீ என்றால் உயர்ந்தவர் ஸ்ரேஷ்டமானவர் என்று பவித்திர தேவதைகள் இப்படி யாருக்குமே புரிவதில்லை ஸ்ரீ என்றால் ஸ்ரேஷ்டமானவர்கள் ஸ்ரீ பகவான் வாக்கு என சொல்லப்படுகின்றதல்லையா இப்போது ஸ்ரீயாக இருப்பவர் யார் யார் பாபா சொல்வதை முன்னிலையில் கேட்டு ஸ்ரீ ஆகிறார்களோ அவர்களா அல்லது யார் தங்களை ஸ்ரீ ஸ்ரீ என சொல்லிக் கொள்கின்றனரோ அவர்களா பாபாவின் நற்காரியங்களுக்காக மகிமையாக என்ன பெயர்கள் இடப்பட்டுள்ளனவோ அவற்றையும் தங்களுக்கு வைத்து கொள்கின்றனர்கள் இவை அனைத்தும் சில்லறை விஷயங்கள் பிறகு கூட பாபா கூறுகின்றார் குழந்தைகளே ஒரே ஒரு இறை தந்தையை நினைவு செய்து கொண்டே இருங்கள் இதுதான் வசீகர மந்திரம் இதுதான் அருமையான நீங்கள் தூய்மையாவதற்கான மந்திரம் நீங்கள் ராவணன் மீது இப்போது வெற்றி கொண்டு உலகை வென்றவர்களாக ஆகிக் ஆகிக்கொண்டிருக்கின்றீர்கள் அடிக்கடி நீங்கள் தன்னை ஆத்மா என உணருங்கள் இந்த சரீரமோ என்றாவது ஒரு நாள் அழிந்துவிடக்கூடியது இங்கே ஐந்து தத்துவங்களால் ஆனதுதான் இந்த உடல் உரு இந்த ஐந்து தத்துவங்களினால்தான் இந்த உடல் உருவாகின்றது பிறகு நம்மை விட்டு இந்த உடல் விடுபடுகின்றது மீண்டும் நமக்கு உருவாகின்றது இப்போது ஆத்மாவோ அவினாசி அவினாசி ஆத்மாக்களுக்கு இப்போது சங்கம யுகத்தில் அவினாசியான பாபா நமக்கு இந்த ஞானத்தை கற்பித்து கொடுத்து கொண்டிருக்கின்றார் எவ்வளவுதான் விக்னங்களை முதலின ஏற்பட்டாலும் மாயாவின் புயல்கள் வந்தாலும் நாம் பாபாவின் நினைவிலே இருக்க வேண்டும் நாம் இதை புரிந்து கொண்டிருக்கின்றோம் நாம்தான் சதோ பிரதானமாக இருந்தோம் ஆத்மவாகிய நாம்தான் ஆரம்பத்திலே சதோ பிரதானமாக தூய்மையாக இருந்தோம் பிறகு படிப்படியாக இந்த பஞ்ச தத்துவங்களும் தூய்மையிழந்தன நாமும் சிறிது சிறிதாக சதோ பிரதானத்திலிருந்து தமோ பிரதானமாகவும் ஆகியிருக்கின்றோம் நாமும் கூட நம்பர் வாரியாக இந்த ஞானத்தை அறிந்திருக்கின்றோம் குழந்தைகளாகிய நாம் இதை புத்தியிலே நிலைநிறுத்தி வைத்திருக்கின்றோம் நாம் தான் முதன் முதலில் பக்தியையும் செய்துள்ளோம் நிச்சயமாக யார் முதன் முதலில் பக்தி செய்துள்ளார்களோ அவர்கள்தான் சிவனுக்கு ஆரம்பத்திலே ஆலயத்தை கட்டினார்கள் செல்வந்தர்களாகவும் அவர்கள்தான் இருந்தார்கள் இல்லையா பெரிய பெரிய ராஜாவை பார்த்து மற்ற ராஜாக்களும் மற்றும் பிரஜைகளும் இதேபோல கோவில்களை கட்டி பூஜைகளை செய்வார்கள் இவை அனைத்துமே விவரமான விஷயங்களாகும் ஒரு நொடியில் ஜீவன் முக்தி என சொல்லப்படுகின்றது பிறகு புரிய வைப்பதில் எத்தனை வருகங்கள் ஆகின்றன எத்தனை வருடங்களாக பாபா இதனை புரிய வைத்து கொண்டிருக்கின்றார் ஞானமோ மிகவும் சுலபமானது இதில் நினைவு யாத்திரையில் எவ்வளவு நேரமாகின்றது எவ்வளவு நாம் படிப்படியாக தூய்மை இழந்தோமோ அதே போலத்தான் இப்போவும் காலம் எடுத்து கொண்டிருக்கின்றது அவ்வளவு நேரம் இப்போது பிடிப்பதில்லை அழைக்கவும் செய்கின்றோம் இறைவா இந்த துயரத்திலிருந்து எங்களை காப்பாற்றுங்கள் பாபா வாருங்கள் வந்து எங்களை இந்த தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக்குங்கள் என்று நாம் அழைத்தோம் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக இந்த பாவன உலகம் என சொல்லப்படுகிறது சக்தியுகம் இதை பதீத உலகம் என சொல்வார்கள் பதீத உலகம் என்று சொன்னாலும் கூட தங்களை புரிந்து கொள்வதில்லை தன் மீது வெறுப்பு கொள்வதில்லை நாம் இப்போது யாருடைய கையினாலும் சமைக்கப்பட்ட உணவை சாப்பிடுவதில்லை அதனால்தான் கேட்கின்றனர் நாங்கள் என்ன தீண்ட தகாதவர்களா என்று அட உங்களை நீங்களே சொல்லிக் கொள்கின்றீர்கள் இல்லையா பதீதமானவர்களோ அனைவரும் தான் இல்லையா நாம் சொல்லவும் செய்கின்றோம் நாம் பதீதமானவர்கள் இந்த தேவதைகள் பாவனமாவர்கள் ஆக பதீதமானவர்களை என்னவென்று சொல்வார்கள் பாடல் உள்ளதில்லையா அமிர்தத்தை விட்டு விசத்தை எதற்காக உண்ண வேண்டும் நாம் அமிர்தத்தை உண்ணக்கூடியவர்கள் விஷமோ மிகவும் தீயவை அல்லையா விசத்தை நாம் உண்ணவே கூடாது பாபாவே கூறுகின்றார் இந்த விஷம் உங்களுக்கு முதல் இடை கடை முழுவதும் துக்கத்தை தான் தருகின்றது அதனால் இதை விஷம் என உணர்வதே நீங்கள் இல்லை எப்படி போதை பழக்கம் உள்ளவர்கள் போதை இல்லாமல் இருக்க முடியாதோ மதுபான பழக்கம் உள்ளவர்கள் மது இல்லாமல் இருக்க முடியாதோ யுத்தத்தின் நேரத்தில் அவர்களை மது அருந்த வைத்து போதை ஏற்படுத்தி யுத்தம் செய்ய அனுப்பி வைக்கின்றார்கள் போதை ஏறினால் போதும் நாம் இதுபோல் செய்ய வேண்டும் என புரிந்து கொள்கின்றார்கள் அவர்களுக்கு மரணத்தின் பயம் கூட இருப்பதில்லை எங்கே வேண்டுமானாலும் வெடிகண்டு வெடிகுண்டுகளுடன் போய் வெடிகுண்டுகளோடு விழுகின்றார்கள் அதாவது தன்னையும் மாய்த்து கொண்டு அடுத்தவர்களையும் மாய்க்கின்றார்கள் பாடலும் உள்ளது ஏவுகணைகளின் யுத்தம் நடைபெற்றது என்று சரியான விஷயத்தை இப்போது நடைமுறையில் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இதற்கு முன்பு படிக்க மட்டும்தான் செய்தோம் அதாவது வயிற்றிலிருந்து ஏவுகணைகள் வெளிப்பட்டன பிறகு இதுபோல் செய்தார்கள் என்று இப்போது நாம் புரிந்து கொண்டோம் பாண்டவர் யார் கௌரவர் யார் என்று சொர்க்கவாசி ஆவதற்காக பாண்டவர்கள் உயிருடன் இருந்து கொண்டே தேக அபிமானத்திலிருந்து உருகி விடுவதற்கான முயற்சி செய்தார்கள் நாம் இப்போது இந்த பழைய செருப்பை இந்த பழைய உடு உடலை விட்டுவிடுவதற்கான முயற்சியை செய்து கொண்டிருக்கின்றோம் சொல்கிறார்கள் இல்லையா பழைய செருப்பை விட்டு புதியதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பாபா குழந்தைகளுக்குத்தான் புரிய வைக்கின்றார் பாபா கூறுகின்றார் நான் கல்ப கல்பமாக இந்த பூமியில் வந்து உங்களுக்கு ஞானத்தை கூறுகிறேன் என்று எனது பெயர்தான் சிவன் என்று கூறுகின்றார் சிவஜெயந்தியையும் எல்லோரும் கொண்டாடுகின்றார்கள் பக்தி மார்க்கத்திலோ எத்தனையோ கோவில்கள் முதலியவற்றை கட்டுகின்றார்கள் அதற்கு பெயர்களையும் அநேக பெயர்களை வைத்துள்ளார்கள் தேவிகளுக்கும் இதுபோல் கோவில்கள் கட்டி பெயர் வைத்துள்ளார்கள் இந்த சமயம் நாம் பூஜை நடைபெற்று கொண்டிருக்கின்றது இதையும் குழந்தைகளாகிய நாம் தான் அறிந்து கொண்டிருக்கின்றோம் யாருக்கு நாம் பூஜை செய்து வந்தோமோ அவர் நமக்கு படிப்பை சொல்லி தந்து அவர்தான் நமக்கு படிப்பை சொல்லி தந்து கொண்டிருக்கின்றார் எந்த லட்சுமி நாராயணருக்கு நாம் பூசாரிகளாக இருந்தோமோ அவர்களைப் போல் இப்போது நாம் தூய்மையானவர்களாக ஆகி கொண்டிருக்கின்றோம் இந்த ஞானம் நம்முடைய புத்தியிலே இப்போது உள்ளது சிந்தனை செய்து கொண்டே இருங்கள் பிறகு மற்றவர்களுக்கும் இந்த ஞானத்தை சொல்லுங்கள் அநேகரால் இந்த ஞானத்தை தாரணை செய்ய முடிவதில்லை பாபாவே சொல்கின்றார் அதிகம் தாரணை செய்ய முடிவதில்லை என்றால் தடையில்லை நினைவின் தாரணையோ உள்ளதில்லையா பாபாவையே நினைவு செய்து கொண்டே இருங்கள் யாருக்கு முரளி நடைபெறுவதில்லையோ இங்கே அமர்ந்து நினைவு செய்யுங்கள் இங்கே எந்த ஒரு பந்தனம் அல்லது தொந்தரவு முதலியவை எதுவுமே கிடையாது வீட்டில் குழந்தை குட்டிகள் முதலியவற்றின் சூழ்நிலைகளை பார்த்து அந்த நசா மறந்து போய்விடுகின்றது இங்கே சித்திரங்களும் வைக்கப்பட்டுள்ளன யாருக்கு புரிய வைப்பது சுலபம் யாருக்குமே இந்த ஞானத்தை புரிய வைப்பது மிகவும் சுலபமாகும் சித்திரத்தின் மூலமாக இந்த உலகத்தின் காலச்சக்கரத்தை நீங்கள் புரிய வையுங்கள் அவர்களோ பக்தியில் கீதை முதலியவற்றை முழுவதுமாக மனப்பாடம் செய்து வைத்திருக்கின்றார்கள் நாம் இப்போது எதை மனப்பாடம் செய்ய வேண்டும் பாபாவை நாம் இப்போது சொல்லவும் செய்கின்றோம் பாபா இது முற்றிலுமே புதிய விஷயம் இந்த ஒரு சமயம்தான் நாம் தங்களை ஆத்மா என உணர்ந்து ஒரே ஒரு பாபாவை நினைவு செய்ய வேண்டும் இந்த ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலும் கூட இதே மாதிரிதான் நமக்கு இந்த ஞானத்தை படிப்பை நமக்கு தந்தை சொல்லித் தந்திருந்தார் இதேபோல் புரிய வைப்பதற்கு வேறுக்கு யாருக்குமே சக்தி கிடையாது ஒரே ஒரு ஞானக்கடலான நம்முடைய தந்தையே இந்த ஞானத்தை நமக்கு புரிய வைக்கின்றார் ஞானக்கடலாக இருப்பவர் ஒரே ஒரு பாபாதான் வேறு யாருக்குமே இந்த சக்தி இல்லை இருக்கவும் முடியாது ஞானக்கடலான நம்முடைய தந்தை நமக்கு புரிய வைத்து கொண்டிருக்கின்றார் தற்சமயம் அப்படிப்பட்டவர்களுக்கும் அநேகர் வெடி வெளிப்பட்டுள்ளார்கள் நாங்கள் அவதாரம் எடுத்துள்ளோம் என்று சொல்கின்றார்கள் அதனால் உண்மையை நிறுவுவதில் எவ்வளவு விக்னங்கள் ஏற்படுகின்றன ஆனால் பாடப்பட்டுள்ளது உண்மை என்ற படகு ஆடலாம் அசையலாம் ஆனால் மூழ்கி போகாது இப்போது குழந்தைகளாகிய நாம் பாபாவிடம் வந்திருக்கின்றோம் என்றால் நாம் மனதில் எவ்வளவு குசியிருக்க வேண்டும் முன்பு யாத்திரைகளை செய்தோம் என்றால் மனதில் என்ன வந்தது இப்போது வீடு வாசலை விட்டு இங்கே வருகின்றோம் என்றால் என்ன சிந்தனைகள் வருகின்றன நாம் பாப்தாதாவிடம் செல்கின்றோம் என்று பாபா இதையும் புரிய வைத்திருக்கின்றார் எனக்கு சிவபாபாவையே சொல்கின்றார் யாருக்குள் பிரவேசமாயிருக்கிறாரோ அவர் பிரம்மா அதாவது பிரம்மாவுள் பிரவேசமாய்தான் நம்முடைய சிவத்தந்தை இந்த ஞானத்தை கூறி கொண்டிருக்கின்றார் அதனால் பிரம்மா வம்சாவளி உள்ளதில்லையா முதன் முதலில் பிரம்மா வம்சாவளி பிராமணர்களுடையதாகும் அதன் பிறகுதான் தேவதைகள் வம்சாவளியே ஆகிவிடுகின்றது இப்போது தூர தேசத்திலிருந்து நம்முடைய பாபா குழந்தைகளை நம்மை தூரதேசியாக ஆக்குகின்றார் நாம் அறிகின்றோம் ஆத்மா எப்படி இந்த முழு காலச்சக்கரத்திலும் பலவிதமான வர்ணங்களில் வருகின்றது என்று இதன் ஞானத்தை தூரதேசி பாபாதான் நமக்கு இந்த ஞானத்தை தருகின்றார் நாம் சிந்தனைகளை செய்ய வேண்டும் இப்போது நாம் பிராமண தர்மத்தினவராக பிராமண வர்ணத்தினராக இருக்கின்றோம் இதற்கு முன்னால் இந்த ஞானம் இல்லாதபோது நாம் சூத்திர தர்மத்தினராக சூத்திர வர்ணத்தினராகத்தானே இருந்தோம் நம்முடையவர் கிரேட் 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 பாதர் கிரேண்ட் அதாவது கிரேட் ஃபாதர் கிரேட் சூத்திரர் கிரேட் வைசியர் கிரேட் சத்திரியர் அதற்கு முன் கிரேட் பிராமணர்களாகத்தான் இருந்தோம் இப்போது மீண்டும் பிராமணராக ஆகியிருக்கின்றோம் இந்த விஷயங்களை பாபாவை தவிர வேறு யாராலும் புரிய வைக்க முடியாது இது தூர தேசிக்கான ஞானம் என சொல்லப்படுகிறது அதாவது இது தூர தேசத்திற்கான ஞானம் என சொல்லப்படுகிறது தூர தேசத்தில் வசிப்பவராகிய நம்முடைய இறை தந்தையான பாபா வந்து நமக்கு இந்த தூர தேசத்திற்கான முழு ஞானத்தையும் இப்போது குழந்தைகளாகிய நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார் நாமே இப்போது அ தந்தையின் மூலமாக அறிந்து கொண்டோம் நம்முடைய பாபாதான் தூர தேசத்திலிருந்து இந்த பிரம்மாவுக்குள் பிரவேசமாகி நமக்கு இந்த ஞானத்தை தந்து கொண்டிருக்கின்றார் இந்த பிரம்மாவுக்குள் நம்முடைய தூரதேச தந்தை வருகின்றார் இது வேறு வேறொரு தேசமாகும் இது மாற்றானுடைய தேசம் இப்போது இந்த கலியுகம் இராவணனுடைய உலகமாக இருக்கின்றது மாற்றானுடைய தேசமாக இருக்கின்றது வேறொரு ராஜ்யம் சிவபாபாவுக்கு தனக்கென்று சரீரம் எதுவுமே கிடையாது மேலும் அவர் ஞானக்கடலாக கடலாக சொர்க்கத்தின் ராஜ்யத்தையும் அவர்தான் தர வேண்டும் கிருஷ்ணர் தரமாட்டார் கிருஷ்ணர் அங்கே ஆட்சி செய்கின்றார் சிவபாபாதான் இந்த ஞானத்தை தூய்மையை நமக்கு கத்து தந்து கொண்டிருக்கின்றார் கிருஷ்ணரை பாபா என சொல்ல மாட்டார்கள் பாபா ராஜ்யத்தை தருகின்றார் பாபாவிடமிருந்துதான் ஆஸ்தி கிடைக்கின்றது இப்போது எல்லைக்குட்பட்ட ஆஸ்திகளுக்கெல்லாம் முடிவடைகின்றன நாம் யுகத்திலே இருபத்தி ஓரு பிறவிகளுக்கான ஆஸ்தியை பெற்றிருக்கின்றோம் என்று சக்தி யுகத்தில் இருக்கும்போது நமக்கு இதெல்லாம் தெரியாது இதை இப்போதுதான் நாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம் நாம் இருபத்தி ஓரு பிறவிகளுக்கான ஆஸ்தியை இப்போது அரை கல்பத்திற்காக பெற்று கொண்டிருக்கின்றோம் இருபத்தி ஓரு தலைமுறைகளை அதாவது முழு ஆயுள் எப்போது சரீரம் முதுமையடைகிறதோ அப்போது அந்த சமயத்தில் சரீரத்தை விட்டுவிட்டு வேறொரு உடலை எடுப்போம் அதாவது புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் எப்படி பாம்பு பழைய தோலை விட்டுவிட்டு புதியதை எடுப்பதை போல நமக்கும் கூட பாகத்தை நடித்து நடித்து இந்த உடல் மிகவும் பழையதாக ஆகிவிட்டது நாம் உண்மையிலும் உண்மையான பிராமணர்கள் நாம் தான் குளவி என சொல்லப்படுகின்றோம் அதாவது குழவிகள் புழுக்களை எடுத்து வந்து மீண்டும் பூம் என்று ஊதி மீண்டும் குளவியாக்குகின்றது நாம் இப்போது புழுக்களை நம்மை போல் பிராமணர்களாக ஆக்குகின்றோம் நமக்குத்தான் சொல்லப்படுகின்றது புழுக்களை கொண்டு வந்து அமர்த்து அமர்ந்து பூம் பூம் என செய்யுங்கள் குழவியும் பூம் பூம் செய்கிறது பிறகு சிலருக்கோ இறக்கை முளைத்து விடுகின்றது சிலர் இறந்தும் போகின்றார்கள் உதாரணங்கள் அனைத்தும் இப்போதைய சமயத்திற்கானதாகும் நாம் செல்ல குழந்தைகள் குழந்தைகள் கண்களின் மணிகள் என சொல்லப்படுகின்றார்கள் கண்ணின் மணிகளோ என்று பாபா கூறுகின்றார் நம்மை இனிமையான குழந்தைகளே இனிமையான மணிகளே என்று தந்தை நம்மை கொஞ்சுகின்றார் நாம் நாம் நம்மை உங்களுடையவர்களாக ஆக்கி கொண்டதால் நாமும் என்னுடையவர்களாக ஆக்குகிறேன் என்று தந்தை கூறுகின்றார் அப்படிப்பட்ட தந்தையை நாம் எந்த அளவிற்கு நினைவு செய்கின்றோமோ அந்த அளவிற்கு நம்முடைய பல பிறவிகளின் பாவங்கள் நம்மை விட்டு நீங்கும் வேறு யாரையும் நினைவு செய்வதால் நம்முடைய பாவங்கள் நீங்கவே நீங்காது மிகவும் நல்லது இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு நம்முடைய தாயும் தந்தையுமாகிய இறைத்தந்தை தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள் ஆன்மீக குழந்தைகளான நமக்கு ஆன்மீக தந்தை நமஸ்காரங்களை கூறிக்கொள்கிறார் நாமும் நம்முடைய இனிமையிலும் இனிமையான தந்தைக்கு மிகு காலமாய் பிரிந்திருந்து இப்போது நாம் கண்டுகொண்ட நம்முடைய செல்லமான தந்தைக்கு தாயும் தந்தையுமாகிய நம்முடைய இறை தந்தைக்கு அன்பு நினைவுகளையும் காலை வணக்கங்களையும் நமஸ்காரங்களையும் நாமும் கூறிக்கொள்வோம் இப்போது தாரணைகளை பற்றி நாம் கேட்போம் முதலாவதாக உயிருடன் இருந்து கொண்டே இந்த தேக அபிமானத்திலிருந்து விடுபடுவதற்கான புருஷார்த்தத்தை நாம் செய்ய வேண்டும் இந்த பழைய செருப்பின் மீது ஒரு சிறிய மோகம் கூட நமக்கு இருக்கக்கூடாது பற்றற்றவர்களாக தேகத்திலிருந்து விடுபட்டவர்களாக நாம் ஆக வேண்டும் இரண்டாவதாக உண்மையான பிராமணர்களாக ஆகி புழுக்கனில் புழுக்களின் மீது ஞானத்தின் பூம் பூம் செய்து அவர்களை நம்மை போன்று பிராமணத்தவர்களாக ஆக்க வேண்டும் நமக்கு தந்தை கூறிய இந்த ஞானத்தை நம்முடைய சகோதர ஆத்மாக்களுக்கு சொல்லி அவர்களையும் பிராமணர்களாக ஆக்க வேண்டும் வரதானம் நம்பிக்கை இழந்தவர்களிடமும் கூட இந்த நம்பிக்கையை உருவாக்கக்கூடிய உண்மையான பேரு பேருபகாரி திருப்தியின் மணியாக ஆகுக என்று நம்முடைய தந்தை வரத்தை தருகின்றார் திரிகாலதர்சியாகி ஒவ்வொரு ஆத்மாவின் பலவீனத்தை கண்டறிந்து அவர்களின் பலவீனத்தை தனக்கு தாரணை செய்வதற்கு அல்லது வர்ணனை செய்வதற்கு பதிலாக பலவீனத்தை என்ற முல்லை கல்யாண்காரி சொரூபத்தின் மூலம் நாம் அழித்துவிட வேண்டும் முல்லை நாம் இப்போது விட வேண்டும் தானும் திருப்தியின் மணிக்கு சமமாக திருப்தியாக இருக்க வேண்டும் மற்றும் அனைவரையும் இந்த தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக்குவதற்கு திருப்தி படுத்த வேண்டும் யாரிடம் அனைவரும் நிராசை கொண்டுள்ளனரோ அத்தகைய மனிதர்கள் அல்லது அத்தகைய ஸ்திதியில் சதா காலத்திற்கும் நம்பிக்கை தீபத்தை ஏற்ற வேண்டும் அதுதான் இப்போதும் கோவில்களிலே தீபம் ஏற்றுகின்றார்கள் மனசோர்வடந்தவரை சக்திசாலியாக்கிவிட வேண்டும் அத்தகைய சிரேஷ்ட காரியம் நடைபெற்று கொண்டே இருக்குமானால் பேருபகாரி திருப்தியின் மணி வரதானம் கிடைத்துவிடும் ஸ்லோகன் நாம் இந்த பரீட்சை சமயத்தில் உறுதிமொழி நினைவுக்கு வர வேண்டும் அப்போது பிரதியச்சதா அதாவது பாபாவை வெளிப்படுத்துதல் நடைபெறும் ஓம் சாந்தி